வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய காளான் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து 250 கிராம் காளானை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நீல நீல துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். காளானை 1 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து காளானுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். காளான் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சுருங்கிரும், அதனால உப்பு வந்து கவனமாக கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காளான்லேருந்து அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா மிளகுத்தூள் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்க்குறேன். நம்ம வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூளை விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் மறுபடியும் நல்லா இது வதக்கணும். காளான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும், அதனால ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான காளான் மிளகு வறுவலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.